பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, இந்த உயர்வுக்கு காரணம் முந்தைய அரசு தான், காங்கிரஸ் மேல குற்றம் சாட்டுறாங்க. ஒரு சமூக செயல்பாடு எப்படி பாக்குறீங்க நீங்க? கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆச்சு, ஏண்டா புழு பூச்சி பறக்கல அப்படின்னா பக்கத்துட்டு காரே ஒழுங்க வேலை பார்க்க மாட்டான். இன்னைக்கு பொழுது இவங்க கூட தானா அப்படின்னு சொன்னா எவ்வளவு கேவலமான செயலோ அதே போலதான் பெட்ரோல் உயர்வு காரணம் கடந்த மன்மோகன் சிங் அரசு. மக்களின் பிரதமர் அல்ல, 7 குஜராத், மார்வாடி, அம்பானி, அதானி கார்ப்பரேட்டுடைய பிரதமர். கார்ப்பரேட்டுகளுக்காக மக்களை வஞ்சித்து, மக்களுடைய வாழ்வுகளை, பொருளாதாரத்தை, விலைவாசியை ஏற்றி மக்களை வரி போட்டு கொள்ளுகிற ஒரு சர்வாதிகாரி தான் மோடி. இதை மறுத்து பேச முடியுமா? மன்மோகன் சிங்குக்கு 3 ரூபாய் பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தினதுக்கு சேல் அனுப்பின பிஜேபி காரங்களே சங்கிகளே 50 ரூபாய் சமையல் எரிவாயு விலையை உயர்த்தி இருக்கிற 56 இன்ச் மோடிக்கு 56 இன்ச் அளவுக்கு பிரா அனுப்பட்டுமா? இன்ச் அளவுக்கு பிரா அனுப்பட்டுமா? Too much, very much. செருப்பு பிஞ்சிடு. மாமியா உடைச்சா மஞ்சட்டி, மருமக உடைச்சா புஞ்சட்டியா? பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு விலையை ஜிஎஸ்டி வரம்புக்குள்ள கொண்டு வருவதற்கு பிரதமர் நரேந்திர மோடிக்கு சட்டம் இயற்றுவதற்கு தைரியம் இருக்கிறதா? குறைந்தபட்சம் இந்து மக்களுக்கு மட்டுமாவது நான் மத்திய மாநில அரசுகளின் வரி இல்லாமல் இந்து மக்களுக்கு பெட்ரோல் தருகிறேன் என்று மோடியாய் சொல்ல முடியுமா? என்ன மாமா எல்லாத்துக்கும் மண்டே மண்டே ஆட்டிட்டு இருக்க? மொக்க மோடி இந்துக்களுக்கான பிரதமரா கார்ப்பரேட்டுகளுக்கான பிரதமர்? ஐயோ, அங்க பாத்துட்டு அப்படியே நம்மளை பாக்குறாங்களே கிரியாளா, உடம்ப இரும்பாக்கி கடா அடமள ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. சரி, எல்லாத்துக்குமே காங்கிரஸ் காரணம் என்ன? காரணம்னா எதுக்கு பதவி வச்சிருக்கிற மன்மோகன் சிங் கிட்ட குடுத்துட்டு போயிரு. கிராமத்துல சொல்லுவாங்க, ஏடா ஆட தெரியாதவனுக்கு தெருக்கொண்டலா, அறுக்க தெரியாதவனுக்கு 52 அருவாளா? படுத்துறாயா படுத்துறா, அவன் படுத்துற வாட்டுக்கு தூக்குல தொங்கிடலாம் போல. தொங்கு தொங்குடா. இந்த பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு இந்த மானியத்தை கூட கட் பண்றான். முத என்ன சொன்னாங்க, கேஸ் சிலிண்டர் வாங்கிருங்க, உங்களுக்கு 250 ரூபாய் மானியம் வரும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப மானியம் போறத நிப்பாட்டிட்டாங்க. நீங்க ஒரு விஞ்ஞான திருடே ஆண்டவரு, உங்ககிட்ட ஒர்க் பண்றது ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ற மாதிரியே இருக்கு ஆண்டவா. இந்தியாவில் பெட்ரோலிய பொருட்களின் விலையை எண்ணெய் நிறுவனங்களே நிர்ணயிக்கின்றன. இந்த எண்ணெய் நிறுவனங்களை தடுப்பதற்கு, இந்த எண்ணெய் நிறுவனங்களை கையில வைத்திருக்கிற அம்பானி அதானி போன்ற கார்ப்பரேட் குழுமத்திற்கு எதிராக சட்டம் போட மோடிக்கு ஆண்மை இருக்கிறதா? இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன்டா. அதேதான் உதாரி விடுறீங்க, பாரத் மாதா கி ஜே அப்படின்னு சொல்லி போட்டு இந்தியாவை வல்லரசாக்குன்றீங்க. குசும்புதானே நாங்க என்ன அம்பானி அதானிக்கு கார்ப்பரேட்டுக்கு ஓட்டு போட்டோம்? கேபினெட்டுக்கு அதிகாரம் இருக்கா, கார்ப்பரேட்டுக்கு அதிகாரம் இருக்கா, சொல்லு, பதில் சொல். இப்படியா வந்து வந்து குலதெய்வமே உன் பிள்ளைய கூடையே இருக்கு அப்பா துப்ப. எல்லா பொது துறைகள் லாபம் தரக்கூடிய ரயில்வே, எலக்ட்ரிசிட்டி எல்லாமே வித்துட்டு இருக்கீங்களா? அது காங்கிரஸ் தான் காரணம்னா, காங்கிரஸ் காரை செஞ்ச தப்ப செய்யறதுக்கு தான் உனைய மக்கள் தேர்ந்தெடுத்துக்காங்களா? இது நியாயமா? என்ன செஞ்சீங்க?
இப்ப சொல்ல புரியா இல்லையா? கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளில காஷ்மீருக்கு விசேஷ அந்தஸ்து சிறப்பு சலுகை தர வேண்டும் என்பதை முன்மொழிந்தவர் யார் தெரியுமா? வல்லபாய் படேல். அப்புறம் என்ன மைத்துக்கு வல்லபாய் படேல் கொண்டு வந்த 370 நீக்குவ, ஆனா வல்லபாய் படேலுக்கு செலவப்பையா? ரொம்ப அடிக்கிறாண்டா பாஸ். உங்களை ஓவரா கும்பிட்டு போயிட்டான். சூடா கொஞ்சம் சூப் சாப்பிடுங்க. இவ்வளவு ஆப்புக்கு அப்புறம் ஒரு சூப்பா? சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.